மூக்க அழகிரி அமைச்சர் பதவி ராஜினாமா. முதல்வர் கருணாநிதி குடும்பத்தில் மோதல். அமைச்சர் பூங்கோதை பதவி பறிபோகிறது. தனி தெலுங்கானா கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணா குழு அறிக்கையில் பரிந்துரைத்திருப்பதாக தகவல். பெட்ரோல் டீசல் விலை உயராது, மத்திய அரசு அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை நாளை மறுநாள் கூடுகிறது. திமுக அரசின் இறுதி இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 4 தாக்கல். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு காரணமாக மத்திய அமைச்சர் பதவியை மூக்க அழகிரி ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் கருணாநிதிக்கு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்தில் அவரது மூத்த மகனும் மத்திய அமைச்சருமான மூக்க அழகிரி ஒரு கோஷ்டியாகவும், இரண்டாவது மகனும் துணை முதலமைச்சருமான மூக்க ஸ்டாலின் ஒரு கோஷ்டியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். ஸ்டாலின் கோஷ்டியில்தான் அமைச்சர்கள் பலரும் எம்எல்ஏக்கள் பலரும் உள்ளனர். இதனிடையே முதலமைச்சரின் மகள் கனிமொழி தனி கோஷ்டியாக உள்ளார். அவரது கோஷ்டியில் பூங்கோதை போன்ற சில அமைச்சர்களும், முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா போன்ற பணபலம் வாய்ந்தவர்களும் உள்ளனர். மூக்க ஸ்டாலின் கோஷ்டியை கனிமொழி கோஷ்டி ஆதரிக்கிறது. இப்படி 3 பிரிவுகளாக கருணாநிதி குடும்பம் உள்ளது. தற்போதைய நிலையில் மூக்க ஸ்டாலின் செல்வாக்குடன் உள்ளார். இதனால் டெல்லியில் அமைச்சராக உள்ள மூக்க அழகிரி அதிர்ச்சி அடைந்து தமிழக அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். கனிமொழி கோஷ்டியில் உள்ள ராசா ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஈடுபட்டதாலும், இடைத்தரகர் நீரா ராடியாவுடன் கனிமொழி தொலைபேசியில் பேசி ஸ்பெக்ட்ரம் குறித்து விவாதித்ததாலும் திமுகவின் செல்வாக்கு குறைந்துள்ளதை அழகிரி உணர்ந்துள்ளார். இதனை அடுத்து ராசாவை தொடர்ந்து கண்டித்து வந்தார் அழகிரி. ஆனால் ராசாவுக்கு கனிமொழியும் மூக்க ஸ்டாலினும் ஆதரவு அளித்து வந்தனர். முதலமைச்சர் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருந்தார். இதனால் விரக்தி அடைந்த அழகிரி சமீப காலமாக அரசு விழாக்களை புறக்கணித்து வந்தார். 2 தினங்களுக்கு முன் பிரதமர் சென்னை வந்தபோது அழகிரி பிரதமரின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் மூக்க அழகிரி மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தனது தந்தையான முதல்வர் கருணாநிதியிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சருக்கு அழகிரி எழுதியுள்ள கடிதத்தில், ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஈடுபட்டு திமுகவை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ள ராசா, கனிமொழி ஆகியோரை திமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அமைச்சர் பூங்கோதை நீரா ராடியாவுடன் தொலைபேசியில் பேசியபோது அழகிரி ஒரு கழுத்தறுப்பு பேர்வழி என்று கூறியிருந்தார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க அழகிரி வலியுறுத்தியுள்ளார். எனவே பூங்கோதை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார். சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் அழகிரி கட்சி பணியாற்றுவதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு சொல்லி கருணாநிதியே அரங்கேற்றிய அரசியல் நாடகம் என்றும் கூறப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழலால் திமுகவின் சரிவை சரிகட்ட ராசாவை திமுகவிலிருந்து நீக்குவதன் மூலம் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று முதல்வர் கருதுவதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுக உள்கட்சியில் பல மோதல்கள், பரபரப்புகளை காண முடியும் என்று அரசியல் வட்டாரத்தில் கருத்து நிலவுகிறது. தெலுங்கானா பிரச்சினை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணா குழு தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியிருப்பதாக தெரிய வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள தெலுங்கானா பகுதியை பிரித்து தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி போராட்டம் நடத்தி வந்தது. இதற்கு ஐதராபாத் உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கினார்கள். போராட்டம் வலுக்கவே இப்பிரச்சினை குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி விசாரணை நடத்தி தனது அறிக்கையை உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் தாக்கல் செய்துள்ளது. அறிக்கையின் விவரம் நாளை வெளியிடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தனி தெலுங்கானா அமைக்கக்கூடாது என்று ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி பரிந்துரை செய்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படாமல் இருந்ததால்தான் வளர்ச்சித் திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படும், அதன் மூலம் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்று ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி தனது அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. நாளை ஆந்திராவில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை ப. சிதம்பரம் நடத்துகிறார். இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சந்திரசேகர ராவ் கூறியுள்ளார். தனி தெலுங்கானாவுக்கு எதிராக ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அறிக்கையில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தால் அங்கு மீண்டும் போராட்டம் வெடிக்கும் நிலை உள்ளது. உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக வரும் ஏப்ரல் மாதம் வரை டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவின் விலையை உயர்த்தப் போவதில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் ரங்கராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, உணவு பணவீக்கம் தற்போது அதிகரித்துள்ள நிலையில் டீசல் விலையை உயர்த்தினால் மேலும் பணவீக்கம் உயர வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டார். இதன் காரணமாக டீசல் மற்றும் சமையல் எரிவாயுவின் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு தற்போது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். விலையை உயர்த்துவது குறித்து அடுத்த நிதியாண்டில் அமைச்சரவை கூடி முடிவு செய்யும் என்று குறிப்பிட்ட ரங்கராஜன்,
வரும் ஏப்ரல் மாத தொடக்கம் வரை டீசல் விலை உயர வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தின் பதவிக்காலம் மே மாதத்துடன் முடிவடைவதை தொடர்ந்து மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நாளை மறுதினம் கூடுகிறது. கூட்டத்தொடரை ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. வரும் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கை மற்றும் நடப்பு நிதியாண்டிற்கான இறுதி துணை நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் புதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் ஆகியவை பிப்ரவரி 11ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. தனி தெலுங்கானாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் 11 எம்பிக்களுக்கு காங்கிரஸ் மேலிடும் அவசர அழைப்பு விடுத்துள்ளது. எம்பிக்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநிலம் அமைவதற்கு காங்கிரஸ் கட்சியின் 11 எம்பிக்கள் மற்றும் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். தனி தெலுங்கானா மாநிலம் பிரித்து கொடுக்கப்படாவிட்டால் தாங்கள் கட்சியில் இருந்து விலகி தனி அணியாக செயல்படப் போவதாக என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக 11 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் அம்மாநில முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ஆகியோரை டெல்லிக்கு உடனே வருமாறு காங்கிரஸ் கட்சி மேலிடம் இன்று அவசர அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். எம்பிக்களை சமாதானப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பிரணாப் முகர்ஜி, குலாம் நபி ஆசாத், வீரப்ப மொய்லி ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணா அறிக்கை எந்த மாதிரி இருந்தாலும் எம்பி பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என்றும் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாமா கூடாதா என்பதை நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய தாழ்த்தப்பட்டவர்களையும் இந்து, பௌத்த, சீக்கிய மதங்களில் உள்ள தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பட்டியலில் சேர்த்து கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் பரிந்துரை செய்தது. இதைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை மத அடிப்படையில் பாரபட்சத்துடன் செய்யப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்றும் சமூக பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும் பொதுநல மையம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் எச் கபாடியா, நீதிபதிகள் கே எஸ் ராதாகிருஷ்ணன், சுதந்திரகுமார் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. ரங்கநாத் மிஸ்ரா ஆணைய பரிந்துரையை தாங்கள் ஆழமாக ஆராய இருப்பதாகவும் அதிலுள்ள அரசியலை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள், பரிந்துரை இந்திய அரசியல் அமைப்பின்படி சரியானதா இல்லையா என்பதைத்தான் தாங்கள் ஆராய முடியும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் அவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமா இல்லையா என்பதை நாடாளுமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-134-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.